பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிங்காரவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் 1351 பேர் வாக்களிக்கும் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோம். இந்த அமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளாகவே சரியான நிர்வாகிகள் தேர்வாகவில்லை. இதனால் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலிலும் ஏற்கனவே பதவி வகித்தவர்களே மீண்டும் மீண்டும் அந்த நிர்வாகிகளாக வருவதற்கு போட்டி போட ஆயத்தமாகி வந்ததால் தங்களுடைய எதிர்கால நலன் கருதியும் தொழில் பாதுகாப்பு கருதியும் சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் திரு பாரதிராஜா அவர்கள் தலைமையில் தனி சங்கமாக பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதால் இங்கே இருக்கிற சங்கத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே நிர்வாக பொறுப்பில் இருந்து பல முறைகேடுகளில் சிக்கி இன்றைக்கு பலராலும் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக நேற்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்திலே நடத்தி தனி அதிகாரியை சந்தித்து திரு பாரதிராஜா மீதும் மற்ற தயாரிப்பாளர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனுவையும் கொடுத்துவிட்டு, ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதற்கு நேர்மாறாக, பாரதிராஜா அவர்களே, உங்கள் காலில் விழுந்து வணங்குகிறோம், நீங்கள் மறுபடியும் இங்கே வாருங்கள், உங்களை அன்னபோஸ்டாக நாங்கள் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்று வினோதமான ஒரு பத்திரிகை பேட்டியை நேற்றைக்கு அளித்தார்கள். திரு பாரதிராஜா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு தொழில் பாதுகாப்பு கருதி ஒரு 50 பேர் தனியாக சென்று விட்டார்கள். திரு தானு அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர் தலைமையின் கீழ் நேற்றைக்கு ஒரு 50 தயாரிப்பாளர்கள் திரண்டு உங்கள் முன்னிலையிலேயே பேட்டியும் அளித்தார்கள். இவர்கள் 50-50 100 பேர் போக இன்னும் 1251 பேர் இந்த சங்கத்திலே வாக்களிக்கும் தகுதி பெற்றிருக்கிறோம். இதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தற்போது படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நாங்கள் தனியாக இணைந்து ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறோம். யாரையும் கலந்து ஆலோசிக்காமல், யாருடைய கருத்தையும் கேட்காமல் நேற்றைக்கு தான அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே திரு பாரதிராஜா அவர்கள் வந்தால் அவரை அன்னபோஸ்டாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று கூறியது அவருடைய சொந்த கருத்தாகும். அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பிரிந்து சென்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவும் இல்லை. அவர்கள் மீது புகார் கொடுத்து நடவடிக்கை கோரவும் இல்லை. இதுதான் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் கருத்து. நாளை நாங்கள் தனி அணியாக ஏற்கனவே முறைகேட்டில் ஈடுபட்ட நிர்வாகிகள் ஒன்றாக இணைந்து களம் காண்கின்ற நிலையில் அவர்களை எதிர்த்து களம் இறங்குவதற்கு அனைத்து பதவிகளிலும் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்காக அணியை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னபோஸ்ட் என்பதற்கெல்லாம் இங்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக தேர்தல் நடக்கும். தேர்தலிலே எங்கள் அணி வெற்றி பெற்று ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்த முறைகேடுகளை களைந்து சங்கத்தை சீரமைத்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for watching this. Please do like, share and subscribe this channel. Thank you so much.